ஹலோ, ஹாய், வெல்கம் டு த்ரோ பேக் சேனல். இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கால் கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், பூண்டு வச்சுருக்கேன், ஒரு தக்காளி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காயை நல்லா வாஷ் வதக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடு பண்ணி இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சாதான் அதோடய வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். அதனால் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு நம்ம புளிக்குழம்பு வந்து தாளிச்சுக்கலாம். இப்போது வெண்டைக்காய் வதக்கின அதே கடாயில் நம்ம குழம்பு பண்ணிடலாம். இங்கே வந்து கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் போட்ட உடனே வெங்காயம் பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி, கரைசல், மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வதங்கட்டும். இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்து கொஞ்சம் கலரிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம மிளகாய் தூள், தனியா தூள், மஞ்சள் தூள் இதை மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் லெமன் புளிக்கரைசல் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, முத கொஞ்சம் உப்பு சேர்த்து நமக்கு வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கோம் அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி. இப்போது இந்த பொடி புளியோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிட்டு குழம்பு கொதிச்சு வரணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போது குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 1 நிமிஷம் இருந்தால் மட்டும் போதும், புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1 நிமிஷத்தில் நம்ம குழம்பு எடுத்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். நம்மளோட சூப்பரான காரசாரமான புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.